உள்நாட்டு செய்திகள். கோவிட் 19 தொற்றினால் பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மேலும் சில மருத்துவமனைகளில் இடவசதிகளை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைவான பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 22 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இதுவரை 3063 பேர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களில் 31 வெளிநாட்டவர்களும் அடங்குகின்றனர். கோவிட் 19 தொற்று பரவுவதை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு பணியகத்தின் தலைவரான ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். குறித்த வெளிநாட்டவர்களில் 27 பேர் ராணுவ தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களிலும், 3 பேர் கடற்படையினரின் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலும், 1 விமானப்படையினரின் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலும் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். கோவிட் 19 தொற்றுக்குள்ளான வெளிநாட்டவர்கள் நாட்டிற்கு வந்ததாலும் அவர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்த இலங்கையர்களுக்கும் இந்த கோவிட் 19 தொற்று ஏற்பட்டிருந்தது. அத்துடன் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்த 11,842 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனரா என காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். கோவிட் 19 தொற்று காரணமாக 72 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 11 தேதி கோவிட் 19 தொற்றுக்குள்ளான முதலாவது இலங்கையர் அடையாளம் காணப்பட்டார். மார்ச் 12 தேதி 2 பேரும், 13 தேதி 2 பேரும், 14 தேதி 5 பேரும், 15 தேதி 8 பேரும், 16 தேதி 10 பேரும் வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 17 தேதி 13 பேரும், 18 தேதி 11 பேரும், 19 தேதி 13 பேரும், 20 தேதி 6 பேரும் கோவிட் 19 தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பஹாவில் 18 பேரும், கொழும்பில் 17 பேரும், புத்தளத்தில் 12 பேரும், குருணாக்கலில் 4 பேரும், களுத்துறையில் 4 பேரும், ரத்தினபுரியில் 3 பேரும், மட்டக்களப்பு, பதுளை, கேகாலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் இந்த வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேநேரம் வைரஸ் தொற்றுக்கு உள்ளான 3 வெளிநாட்டவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். காவல்துறை ஊரடங்கு சட்டத்தை மீறியமை தொடர்பில் 28 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய பண்டாரவளை, ஹாப்புத்தலை, தங்கலை, கட்டுநாயக்க மற்றும் தம்புள்ளி முதலான பகுதிகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய சேவைகளை தவிர்த்து இவ்வாறு செயற்படுகின்றவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கையை மேற்கொள்வதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. பண்டாரவளையில் விருந்துபசாரம் ஒன்றை நடத்தியமை தொடர்பில் 8 பேரும், ஹப்புத்தலையில் உணவகம் ஒன்றை நடத்தியமை தொடர்பில் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேநேரம் சட்டத்தை மீறி வீதியில் பயணித்தமை தொடர்பில் தங்காலையில் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 6 மணியிலிருந்து அமலாக்கப்பட்ட காவல்துறை ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 6 மணி வரை நடைமுறையில் உள்ளது. ஊரடங்கு சட்டத்தை 23 தேதியின் பின்னர் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் நாளைய தினம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் காவல்துறை ஊரடங்கு சட்டத்தை மீறுவோர் மற்றும் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளிலிருந்து விலகியிருப்போருக்கு எதிராகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் 45,000 அதிகமான காவல்துறையினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் தாக்கங்களிலிருந்து விடுபடும் வகையில் தங்களது நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்களை கோருவதாக காவல்துறை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் தங்களது வீடுகளிலேயே தங்கியிருக்குமாறு கோருவதுடன் அத்தியாவசிய தேவைகளுக்கு தாம் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த சந்தர்ப்பங்களில் சுகாதார சேவைகள் திணைக்களம் வழங்கியுள்ள ஆலோசனைகளின் அடிப்படையில் பொதுமக்கள் செயற்படுமாறும் காவல்துறை அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கோவிட் 19 தொற்றுக்கு உள்ளான சந்தேகத்தில் 2 பேர் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி இளையதம்பி வீதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் கடந்த 15 தேதி இடம்பெற்ற ஆராதனை நிகழ்வில் கலந்து கொண்டவர்களில் இருவரை இவ்வாறு அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
எனவே குறித்த ஆராதனை நிகழ்வில் பங்கேற்றவர்கள் 0212-217-2778 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தங்களது பெயர் முகவரியை பதிவு செய்யுமாறு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொரோனா கிருமி தொற்று உள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்ற 2 நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் கடந்த மார்ச் மாதம் 15 யாழ்ப்பாணம் சரியாவை கண்டு வீதியில் உள்ள பிலபேனியா சர்ச்சிலே காலை ஆராதனையிலே பங்குபற்றியவர்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த பிரார்த்தனையிலே பங்குபற்றிய வேறும் சிலருக்கு இந்த நோய் அறிகுறிகள் இருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்க வேண்டும் இருக்கின்றன. எனவே இந்த ஆராதனையிலே பங்குபற்றியவர்களுக்கான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்வதற்காக இந்த பிரார்த்தனையிலே பங்கு வெற்றியவர்களை உடனடியாக பின்வரும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய மதிவிட முகவரியையும் நமக்கு தருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். உங்களது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பொது சுகாதார பரிசோதனைகள் மூலம் உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும். சுற்றுலா மற்றும் ஏனைய விசா பிரிவுகளில் இலங்கையில் தற்சமயம் தங்கியிருக்கும் வெளிநாட்டு பிரஜைகள் எந்த பிரச்சனைகளுமின்றி தமது நாடுகளுக்கு திரும்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத் ஆரியசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் குறித்த விடயம் தொடர்பில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேற்குலக நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்களும் பாதுகாப்பு அமைச்சு, காவல்துறை திணைக்களம், குடிவரவு திணைக்களம், விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள், இலங்கை சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு பணியகம், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை என்பனவற்றின் பிரதிநிதிகளும் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இலங்கையிலிருந்து ஏனைய நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுவதால் இந்த ஏற்பாடுகள் இலங்கையிலிருந்து புறப்படும் வளமையான விமானங்கள் மூலமாகவும் வாடகைக்கு அமர்த்தப்படும் விமானங்கள் மூலமாகவும் மேற்கொள்ளப்படும். ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் வெளிநாடுகளுக்கு பயணிப்பவர்கள் விமான நிலையம் செல்லும் போது தமது விமான பயணச்சீட்டினை பயணி மற்றும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனம் மற்றும் சாரதிக்கான அனுமதி சீட்டாக பயன்படுத்தலாம் என்றும் பதில் காவல்துறை அதிபர் உறுதியளித்துள்ளார். முன்னணி வாகன போக்குவரத்து நிறுவனங்களையும் விடுதிகளையும் இந்த செயற்பாடுகளுக்கு உதவியளிக்குமாறு தாம் கோரியிருப்பதாக இலங்கை சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று ராஜதந்திரிகள் இலங்கையில் தங்கியிருக்கும் தமது நாட்டு சுற்றுலா பயணிகள் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளின் உரிமையாளர்களாலும் பொதுமக்களாலும் எதிர்கொள்ளும் எதிர்மறையான செயற்பாடுகள் குறித்தும் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த விடயத்தில் தற்போதைய கடினமான சூழ்நிலையின் போது வெளிநாட்டு பிரஜைகளிடம் இலங்கையின் பாரம்பரிய விருந்தோம்பலை கடைபிடிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் இலங்கை பிரதிநிதிகளால் உறுதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் உடனுக்குடன் அறிவிக்கப்பட்டு பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுவதற்காக வென்று சிறப்பு தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் நோய் தொற்று தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் சிறப்பு தொடர்பாடல் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு இதன்போது குறிப்பிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று உயிரற்ற பொருள் ஒன்றில் 3 மணித்தியாலங்கள் உயிருடன் வாழும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் சிறார் வைத்தியசாலை கிளையின் செயலாளரும் மத்திய குழு உறுப்பினருமான வைத்தியர் வாசன் ரத்னசிங்க தெரிவிக்கிறார். இன்று காலை எமது வானொலியில் ஒலிபரப்பான விழுதுகள் நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிரற்ற பொருள் ஒன்றில் 3 மணித்தியாலங்கள் இந்த வைரஸ் உயிர் வாழும் அதேவேளை அது உயிருள்ள பொருள் ஒன்றில் கலக்கும் போது நீண்ட நாட்கள் உயிர் வாழக்கூடும் தன்மை பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வைரஸானது பொருட்கள் மீது எவ்வளவு நேரத்தில் இருக்காது, முக்கியமாக கைபேசியை ஒருவர் பயன்படுத்தும் கைபேசி இன்னொருவர் பயன்படுத்துகிறார், ஒருவர் அமர்ந்த ஒரு கதிரையில் இன்னொருவர் வந்து அமர்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த வைரஸ் காவுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றது தானே. எவ்வளவு நேரத்துக்கு இந்த வைரஸ் அந்த பொருளில் உயிர்ப்புடன் இருக்கக்கூடும்? தும்மல், அதாவது இருமல், இப்படியாக வந்து உமிழ்நீர் சம்பந்தமாக வழியில் பரப்பப்படுகின்ற பொழுது அந்த வைரஸ் ஆனது குறைந்தது 3 மணித்தியாலங்கள் உயிருடன் வாழ்வதாக கூறுகின்றார்கள். ஒரு உயிருள்ள இதழ் வந்து சொன்னால் அது வந்து மிகவும் நீண்ட காலங்களுக்கு வந்து வாழக்கூடியது. ஆகவே இது வந்து ஒரு உயிரற்ற பொருளில் வழியில் குறைந்தது 3 மணித்தியாலங்கள் இவருடன் இருக்கக்கூடக்கூடியது. இந்த விடயத்தை எப்படி தடுத்துக் கொள்ளலாம்? பிரதானமாக பொதுமக்கள் கூடும் இடங்களை, அதாவது சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லுவாங்க, அதாவது பொதுமக்கள் ஒன்று கூடுதலை நாங்கள் தடுக்க வேண்டும். குறிப்பிட்டது போன்று கோவில்களில், மத தலங்களில் இவ்வாறான பிரார்த்தனைகள் வந்து நடத்துவது வந்து உளவியல் ரீதியாக அவர்களுக்கு வந்து திருப்தியை அளித்தாலும், ஆனால் இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் அவருடன் கலந்திருப்பார்கள், ஆனால் அங்கு சென்றவர்கள் அனைவருக்கும் வந்து அந்த நோய் தட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான முறைகளிலிருந்து நாங்கள் வந்து விலகி இருப்பது
மிகவும் நன்மையை. இந்த உயிரற்ற பொருட்களில் இந்த வைரஸ் வந்து அங்கீகரித்தல், ஆல்கஹால் கொண்டு, அதாவது ஹேண்ட் சானிடைசர் சொல்லுவாங்க, ஆல்கஹால் கொண்டு எங்களுடைய நாங்கள் அடிக்கடி கைகளால் தொட்டு பாதிக்கின்ற பொருட்களை வந்து சுத்தப்படுத்துவது வைரஸை வந்து நீக்கும். ஆனால் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் செய்ய முடியாது. சாதாரணமாக எங்களுடைய வீட்டில் சாப்பாட்டு மேசையை அல்லது வந்து நாங்கள் அடிக்கடி பாதிக்கின்ற பொருட்களை, கைத்தொலைபேசிகளை போன்றவற்றை நாங்கள் வந்து கிருமி நீக்கிக் கொள்ள முடியும். ஆனால் பெரியதளவில் வந்து ஒன்று கூட நிலையங்கள், கேட்போர் கூடம் என்பவற்றை வந்து சுத்தப்படுத்திக் கொள்வது வந்து ஒரு சிரமமான விஷயம். மக்கள் ஒன்று கூடுவது, தேவையற்ற ரீதியில் ஒன்று கூடுவது, தேவையற்ற ரீதியில் வெளியில் செல்வது தடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த நோய் இன்னொருவரிலிருந்து மற்றவர்களுக்கு செல்வது வந்து தடுக்கப்படுகின்றது. அதுதான் தற்போதைய முறையில் நாங்கள் வந்து பிரதானமாக செய்யப்பட வேண்டிய விடயம். விழுதுகள் நிகழ்ச்சியின் முழுமையான காணொளியினை சோரின் FM யூடியூப் தளத்திலும் Facebook பக்கத்திலும் நீங்கள் பார்வையிட முடியும். வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுகின்றவர்கள் பயன்படுத்திய முகக்கவசங்கள் உள்ளிட்ட பொருட்களை சுகாதாரமான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் என மேல் மாகாண கழிவுப்பொருள் முகாமைத்துவ அதிகார சபை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அந்த சபையின் கழிவு முகாமைத்துவ பணிப்பாளர் நலின் மானப்பெருமை இதனை தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றுக்குள்ளாகியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவோர் தற்போது தங்களது இல்லத்தில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் COVID-19 தொற்றினை தடுப்பதற்காக பயன்படுத்திய முகக்கவசங்கள் மற்றும் ஏனைய மருத்துவ பொருட்களை இயலுமான வரையில் தங்களது வீட்டு வளாகத்திலேயே புதைத்து விடுவது சிறந்த முறையாக கொள்ளப்படுகிறது. பொது இடங்களில் அதனை வீசி எறிவதால் அதன் ஊடாக சுகாதார பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இது தொடர்பில் பொதுமக்கள் கூடிய அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் மேல் மாகாண கழிவு முகாமைத்துவ பணிப்பாளர் நளின் மானப்பெரும இதனை தெரிவித்துள்ளார். இந்த செய்திகள் உள்ளிட்ட மேலதிக உள்நாட்டு செய்திகளை அறிந்து கொள்ள www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள். உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள்.